Hello everyone, welcome to my channel. In this video, we will see the Singaperumal Koil bridge construction work adoda live update. Singaperumal Koil la vandu or 6-arm elliptical flyover vandu construction pannit irukanga. இங்க ஏன்டா ஃப்ளைஓவர் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே வந்து எந்த அளவுக்கு டிராஃபிக் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து ரெகுலராக டிராஃபிக் ஆகும் அப்படின்றது இந்த ஏரியாவில் வந்து ரெகுலராக கிராஸ் பண்ணுற எல்லா மக்களுக்குமே தெரியும். சொல்லப்போனால் நமக்கு வந்து செங்கல்பட்டு தாண்டி டுவர்ட்ஸ் சென்னை போகிற எல்லாருக்குமே வந்து ஜிஎஸ்டி ரோட்டில் வந்து இந்த இடத்துல வந்து டிராஃபிக் ஆகிறத ரெகுலராக பார்ப்பாங்க. பிகாஸ் இந்த இடத்துல இந்த லெஃப்ட் கட்டிங்கில் தான் வந்து நமக்கு வந்து உரகடம், இருங்காட்டுக்கோட்டை, ஸ்ரீபெரும்புதூர் இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கான சென்னை சிட்டிக்குள்ளார போகாமல் இந்த இடத்துல கட் பண்ணாலே ட்ரக்ஸ் எல்லாருமே வந்து இங்கே இருங்காட்டுக்கோட்டை, உரகடம் இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்கெல்லாம் வந்து போயிடலாம். முக்கியமாக இந்த இடத்துல டிராஃபிக் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த இடத்துல வந்து செங்கல்பட்டு தாம்பரம் ரயில்வே லைன் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து லோக்கல் ட்ரெயின்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் எல்லாமே அடிக்கடி போகிறதுனால லெவல் கிராசிங் அப்பப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போலாம் அந்த லெவல் கிராசிங் க்ளோஸ் பண்ணுறாங்களோ அப்போலாம் வந்து இந்த இடத்துல வந்து ஜிஎஸ்டியில் வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகும். அந்த லெவல் கிராசிங்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல வந்து இந்த 6-arm எலிப்டிக்கல் ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து அந்த ரயில்வே ட்ராக்கை வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து கர்டர் வந்து பிளேஸ் பண்ணி ஒர்க் நடந்துட்டுருக்கு. இந்த ஃப்ளைஓவர் வந்து செங்கல்பட்டு டு தாம்பரம் போகிற சைடில் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஃபாஸ்ட்டாகவே நடந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு 6 months வந்து இந்த வந்து ரேம்ப்ஸ்லாம் அப்ரோச் ரேம்ப் பண்ணுறோம், டவுன் ரேம்ப் கம்ப்ளீட் பண்ணி இந்த பிரிட்ஜை வந்து பார்ஷியலாக ஓப்பன் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஸோ நாம் இப்போ வந்து செங்கல்பட்டு டு தாம்பரம் டைரக்ஷனில் இருக்கிற ஃப்ளைஓவரை வந்து கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம தாம்பரம் டு செங்கல்பட்டு டைரக்ஷனில் இருக்கிற ஃப்ளைஓவரை வந்து பார்க்கலாம். அந்த சைடில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ரொம்பவே லேக் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சைடில் இருக்கிற ப்ராக்ரஸ் அளவுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ப்ராக்ரஸ் இல்லை. நாம் இப்போ வந்து தாம்பரம் டு செங்கல்பட்டு இந்த டைரக்ஷன் வந்து இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த பெட்ரோல் பங்க் கரெக்டாக இந்த இடத்துல தான் வந்து இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாம் இங்கே பார்த்தா நமக்கு வந்து ஒரு சில வந்து பைல் கேப் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கண்டினியூஸாக வந்து ஒரு 6 pillars கிட்ட வந்து இருக்குது. அதை தவிர இந்த சைடில் வந்து எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இல்லை. இந்த ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் அந்த லெவல் கிராசிங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை. இது வந்து சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு, அதாவது சென்னை எல்லைப்புற சாலை அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு கீழே வருது. இந்த திட்டத்துக்கு கீழே சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடுன்ற ஒரு ரோட் ப்ராஜெக்ட் வருது. அது வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா 800 துறைமுகத்தில் ஆரம்பித்து அங்கேருந்து வந்து தச்சூர்லேருந்து திருவள்ளூரை வந்து பைபாஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ரீபெரும்புதூர் வந்துட்டு உரக்கடம் வழியாக சிங்கப்பெருமாள் கோயிலில் கனெக்ட் பண்ணிவிட்டு சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து மாமல்லபுரமில் போய் இந்த ரோடு வந்து எண்ட் ஆகும். இதில் 800 துறைமுகத்துலேருந்து தச்சூர் வழியாக திருவள்ளூர் பைபாஸ் வரைக்கும் ஒர்க் ஆல்ரெடி ஆரம்பித்து உடனுக்கு நடந்துட்டுருக்கு. திருவள்ளூர்லேருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் பண்ணுற ஒர்க் வந்து டெண்டரிங் ப்ராசஸில் இருக்குது. தென் வந்து ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து உரக்கடம் வழியாக சிங்கப்பெருமாள் கோயில் வரைக்கும் வந்து ஒர்க் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 6-lane ரோட். இந்த பெரிஃபரல் ரோட் பார்த்தோன்னா நமக்கு வந்து 6 lane plus 2 lane plus 2 lane டோட்டலாக வந்து சர்வீஸ் லேன்லாம் சேர்த்து டோட்டலாக 10 lane இருக்கும். ஸோ இந்த உரகடம் ரோட் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி 6 lane இருக்குது. அதை வந்து இந்த சென்னை பெரிஃபரல் ரிங் ரோட் ப்ராஜெக்டோட ஸ்டாண்டர்ட்க்கு வந்து அப்கிரேட் பண்ணுற ஒர்க் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் வந்து இங்கே இந்த இடத்துலேருந்து சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து மாமல்லபுரம் வரைக்கும் வந்து இந்த பெரிஃபரல் ரிங் ரோட் போடுறதுக்கான ஸ்ட்ரெச்சுக்கு வந்து லேண்ட் அக்விசிஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. அது முடிஞ்சிட்டா இந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஒரு 2-3 years வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சென்னைக்கு வந்து முழுசாக ஒரு எல்லைச்சாலை வந்து சென்னைக்கு வந்து நமக்கு கிடைக்கும். டோட்டலாக வந்து 10 lane இருக்கும் இந்த ரோடு வந்து. ஸோ ஒன்ஸ் இந்த ரோட் கம்ப்ளீட் பண்ணிட்டா நமக்கு வந்து ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து சிட்டிக்குள்ளே போகாமலே வந்து சுற்றி போகிறதுக்கு வந்து ரொம்பவே வசதியாக இருக்கும். குறிப்பாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் நோட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுனால ரொம்பவே வந்து இந்த போர்ட்டுக்கு போகிற ட்ரக்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.